पापू गवनी डाकना ए इक्वल टू ये और अणि कुछ बी इक्वल टू और अणि कुछ आगे अणिगे को अणिगे कण स्कोयना ए स्कोयना एरकल ए अणि पेरकल बी स्कोयना बी स्कोयर अब बी पेरकल बी एबी अब एरकल बी वरीसेना वरीसे सम एग्जांपल वरा वरीसेबि वरीसेबल कूड़ा वरीसेबल
புரியுதா புரியலையா? ரைட் அடிக்கணும். அதனால இப்படி போட்டு பார்க்கணும். என்னன்னு இந்த வரிசை எப்படி எழுதணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ, பெருக்கல் எப்படி செய்யணும்ன்றதை ஞாபகம் வச்சா. இது எப்படி மிஸ் கடகடன்னு செய்யறது? இப்ப இவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்கல்ல, டக்குன்னு எப்படி மிஸ் செய்யறது? இப்ப ஏனுடைய வரிசை என்ன? ஏனுடைய வரிசை என்ன? 3/2. பீனுடைய வரிசை என்ன? 3/3. முதல் ஏ ஸ்கொயர்ட், ஏ ஸ்கொயர்ட்னா உடனே என்ன வரும் இங்க? 3/2. அப்ப இது ஈக்குவலா இல்ல, அப்ப ஏ ஸ்கொயர்ட் கிடையாது. அடுத்தது பி ஸ்கொயர்ட், இங்க என்னது? 3/3 ஈக்குவலா இருக்கு, அப்ப பி ஸ்கொயர்ட் பாசிபிள். அடுத்தது ஏபி, ஏபின்னா என்னது? 3/2. 3/3 ஈக்குவலா இல்ல, அப்ப ஏபி பாசிபிள் இல்ல. அடுத்தது பி, 3/3. 3/2, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, அப்ப இது என்னது? பாசிபிள். அப்ப இது ஆன்சர். புரியுது அடிக்கணும். அதனால இது குயிக்கா இப்படி செஞ்சிட முடியும். புரியுதுங்களா? ஒரு 2 செகண்ட், அவ்வளவுதான், டக்குன்னு ஆன்சர் பண்ணிட முடியும். எப்ப வரிசையும் இந்த பெருக்கலுக்குரிய கண்டிஷனும் தெரிஞ்சுட்டா, சரியா? ஆனா கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க எல்லாத்தையும் கத்துக்கோங்க. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், கான்செப்ட நல்லா மைண்டுக்குள்ள கொண்டு வா. கேட்டா சொல்ல தெரியும் அணியின் பெருக்கள்னா டக்குன்னு சொல்ல தெரியும். முதல் அணியின் நிறைகளின் எண்ணிக்கை இரண்டாவது அணியின் நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமம். இத சொல்றதுக்கு கூட ஒரு திறமை வேணும், டக்குன்னு சொல்ல தெரியும். சரியா அடிக்கண்ண? அதே மாதிரி அணியினுடைய வரிசை என்ன? அது முதலில் நிறைகளின் எண்ணிக்கையும் அதனை தொடர்ந்து நிறைகளின் எண்ணிக்கையும் இருக்கும், அவ்வளவுதான். எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியும், சரியா? இல்லையா? ஷார்ட்டா சொல்லணும்னா நிறை பை நிரல், நிறைகள் பை நிரல்கள், அவ்வளவுதான், சரியா?